ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீட்டில் என்ன பக்கம் பார்த்தீங்கன்னா, சூப்பராக டேஸ்டியான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் பார்க்க வரும். இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி அளவுக்குள்ள ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கவும், கூடவே லைக் பட்டனி தட்டிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி முட்டையோட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி பீட் பண்ணும்போது முட்டையோட ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஒரு சிட்டிகளை உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 ஒரு 8 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையோட கலர் வந்து நல்லா ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி சூப்பராக பீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சுகர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சுகரை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பொடி பண்ணதுக்கப்புறம் அளந்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர்லாம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மல் ஸ்பாஞ்ச் கேக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இதேமாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒயிட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட்டு அப்படி கேக்லாம் பண்ணும்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹாஃப் கேஜி அளவு கேக்குக்கு ஆட் பண்ணாலே போதும். அதனால் இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பீட் பண்ணால் கேக் வந்து கொஞ்சம் ஹார்டாயிரும். அதனால் கொஞ்சம் 2-3 நிமிஷத்துக்கு அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஆயிலெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அரிப்பு வச்சுட்டு மாவு பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி சளிச்சு ஆட் பண்ணும்போது கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஃப்ளப்பியாகவும் கிடைக்கும். அதனால் நம்ம சளிச்சு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ மாவு எல்லாத்தையும் சளிச்சு ஆட் பண்ணப்பறம் நல்லா ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று கட்டன் ஃபுட்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரே இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பால்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். வினிகர் ஆட் பண்ணனால கேக் வந்து இன்னுமே சாஃப்டாக கிடைக்கும். இது தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டால் பேட்டர் நமக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 இன்ச் டின்னை வந்து நல்லா ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி பட்டர் ஷீட்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்டரை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அவன் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் 180 டிகிரியில் வச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா கேக் ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக கிடச்சிடும். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் ரொம்பவே சூப்பராக இல்லை, சாஃப்டாக பேக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக 30 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஒவ்வொரு அவன் பொறுத்து இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேக் பண்ணி எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேக் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2 லேயராக தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 3 லேயர் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெளியில் சேல்ஸ் பண்ணுறதுன்னா 3 லேயர் கட் பண்ணிக்கோங்க. நான் இது நான் நாங்கள் தான் சாப்பிட போகிறதுனால 2 லேயராக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு கேக் போடல கொஞ்சமாக க்ரீம் வச்சு கேக் 1st லேயர் வச்சு சுகர் சிரப்லாம் நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க விப்பிங் க்ரீமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா க்ரீம்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்கோ ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே தேவையோ அந்தளவுக்கு ஒயிட் சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செரிஸ் இருந்தால் கூட அதையும் கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது லேயரும் வச்சு சுகர் சிரப்பால் நல்லா அந்த லேயரே நினச்சி விட்டுக்கலாம். நினச்சதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம க்ரீமால் ஃபில் பண்ணிக்கிடுவோம். சுகர் சிரப் வந்து நல்லா டிப் பண்ணி நினச்சிக்கோங்க. அப்படிங்கும்போது கேக் இன்னுமே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள லேயரும் ஃபுல்லாக க்ரீமால் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக க்ரம் கோட் கொடுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ரம் கோட்டு கொடுத்து எடுத்து வச்சாச்சு. க்ரம் கோட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மெயின் கோட் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ரம் கோட்லாம் கொடுத்து எடுத்தாச்சு. க்ரம் கோட் கொடுத்ததை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிடுவோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரம் கோட்லாம் கொடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மெயின் கோட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. அந்த வீடியோ வந்து நான் எடுக்க மறந்துட்டேன், அதனால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம தேவையான அளவு சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான டெக்கரேஷன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேட் பண்ண ஒயிட் சாக்லேட் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக கேக் ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே சைடில் எல்லா பக்கமே தூவி எடுத்துக்கிடுவோம். எவ்வளோக்குள்ள நம்ம ஒயிட் சாக்லேட் நல்லா ஆட் பண்ணி பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கிரேட் பண்ண ஒயிட் சாக்லேட்டை எல்லா பக்கமே சூப்பராக ஈவனாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் ஃபுல்லாகவே ரொம்பவே சூப்பராக கிரேட் பண்ண ஒயிட் சாக்லேட்டை வச்சு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு மேலே பைப்பிங் பேக்கில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃப்ளவர் நாசில் வச்சு சூப்பராக ஒரு ரோசர் டிசைன் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க செரீஸை வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். செரீஸ் வைக்கும்போது இன்னுமே கேக் வந்து கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒயிட் வித் ரெட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ செரீஸ் எல்லா இதுலேயுமே வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கேக் ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பிளேலிஸ்ட்டு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்து என்ன கேக் பண்ணலாங்கிறதையும் அதையும் கமெண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த கேக் நீங்கள் சொல்கிற கேக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதே கேக்கு நம்ம கடையில் எப்படி பண்ணலாங்கன்னா நார்மல் கேக்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக நல்ல செமையாக ரெடி பண்ணியாச்சு. நாங்களும் ஜாலியாக சேர்ந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.